நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா குட்டி ஹேண்ட் பேர்ஸ் தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாங்க இப்போ வந்து கிறிஸ்மஸ் வருது அந்த கிறிஸ்மஸுக்கு கிஃப்டாகவே நீங்கள் கொடுக்கலாங்க நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு கிளாத்தே இருந்தால் போதும் சீக்கிரமாகவே தைச்சி முடிச்சிடலாம் இதை வந்து எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்கலாங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுக்கு தேவையான அளவு வந்து பார்த்துக்கலாங்க அஞ்சு அஞ்சுக்கு பதினஞ்சு ஒரே கிளாத்து தாங்க ஸ்டிப்புக்காக வந்து கீழே வந்து நான் பேப்பர் கேன்வாஸ் எடுத்துருக்குறேன் நீங்கள் ஸ்பான்ஜி லப்பர் ஷீட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் வச்சு ஐன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சுற்றி வந்து தையலும் போட்டுக்கலாம் பாருங்கள் நான் வந்து சுற்றி வந்து தையல் வந்து போட்டு விட்டுட்டேன் கேன்வாஸ் வச்சு அதுக்கடுத்து வந்து ரெண்டரை இன்ச்சு வந்து மார்க் வச்சுக்கோங்க ரெண்டரை இன்ச்சு இங்கே வந்து ரெண்டரை இன்ச்சு வந்து மார்க் வச்சு ஒரு கோடு போட்டு விட்டுடுங்க இதை வந்து இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க அடுத்த பீஸ் வந்து இப்படி கீழ் பக்கம் வர மாதிரி வந்து இப்படி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வரணும் இந்த மடிப்பு இங்கே மடிப்பு வரணும் இங்கே வந்து இந்த பீஸ் இப்படி வரணும் அதுக்கடுத்து வந்து கீழே இருக்கிற பீஸை வந்து இப்படி மடித்து விட்டுக்கோங்க இங்கே ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இந்த ரவுண்ட் ஷேப் மாதிரி வந்து நான் வரைஞ்சி வச்சிருக்கிறேன் இதை நீங்கள் வி ஷேப் மாதிரி கூட வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுடைய விருப்பம் இதை வந்து ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் இந்த ரெண்டு பீஸ் பாருங்கள் ரவுண்டு கட் பண்ணது இப்போ வந்து இந்த இருந்து இந்த மூணு சைடுக்கும் வந்து இப்படி ஒரு மெதி அளவு வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க இது வந்து ஓப்பன் சைடு வரும் இப்போ பாருங்க இதை வந்து தையல் வந்து போட்டு விட்டுட்டேன் இங்கே ஆரம்பிக்கும் போது வந்து ரஃப் அடித்து விட்டுடுங்க இப்போ இது ஓப்பன் இருக்குது பாருங்க இது வந்து மடிப்பு இருக்கும் அது திருப்பாதீங்க ஃபஸ்ட்டு வந்து ர பிசுறாக இருக்கிற ஓப்பன் பக்கம் வந்து திருப்பி விட்டுடுங்க அது திருப்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ஒரு மூணு கட்டிங் வந்து பண்ணி விட்டுடுங்க ஏன்னா இந்த ரவுண்ட் ஷேப் வந்து அப்போ தான் வந்து திருப்ப முடியும் திருப்புறதுக்கோசரம் ரவுண்டு கட்டிங்க இப்போ பாருங்கள் திருப்பி விட்டாச்சு இந்த மாதிரி வரும் அதுக்கடுத்து மறுபடியும் இன்னொரு இது பிசுராக இருக்கு பாருங்கள் இந்த பிசிறை வந்து இப்படி உள்வாட்டமாக வந்து மடித்து விட்டுட்டு திருப்பி விட்டுடுங்க இப்போ பாருங்கள் திருப்பி விட்டாச்சு இப்போ நீங்கள் விருப்பப்பட்டால் மேலே வந்து இப்படி ரவுண்டாக படிமண தையல் போட்டுக்கலாம் இல்லைனா அப்படியாகவும் விட்டுடலாம் இப்போ வந்து மேக்னேட் பட்டன் இருந்தாலும் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம் அந்த ப்ரெஸ் பட்டன் மாதிரி வந்து வச்சுக்கலாம் வெல்க்ரோ மாதிரி வச்சுக்கலாம் உங்களுடைய விருப்பம் உங்ககிட்ட எது இருக்குதோ அது வந்து வச்சுக்கலாங்க இப்போ சென்ட்ரு வந்து மார்க் போட்டுக்கோங்க சென்ட்ரு மார்க் போட்டுன்னு பட்டன் வந்து தச்சு விட்டுடலாம் இது மடித்து விட்டுட்டு மார்க் போட்டு தச்சுடலாம் இப்போ பாருங்கள் பட்டன் வந்து வச்சு தச்சு முடிச்சாச்சு உங்களுக்கு பிடிச்ச துணியில் வந்து வாங்கி நீங்கள் சிம்பிளாக அழகாக கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஹேண்ட் பேர்ஸ் வந்து தச்சு கொடுக்கலாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு குட்டியாக அழகாக இருக்கும் வீட்டுக்கு வரவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலாங்க நீங்களே உங்கள் கையிலே வந்து தைச்சி கொடுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றிகள் கோடி